பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிறது அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமீன் நான் போல் பாலபாஸ்கரன் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நேரத்தை நம்முடைய கத்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அருமையான நேரம் அவராலே ஒதுக்கி தந்தது என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக இப்பொழுது உடனடியாக நாங்கள் வேத வாக்கியத்திற்கு போவோம் முதலாவது வேத வாக்கியம் சோமதார் ஒன்று ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருவ பெருகும் படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா மறுபடியும் வாசிக்கிறேன் டோமர் ஆறு ஒன்று ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருவ பெருகும் படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா இதற்கு நாம் தெரிந்து கொண்ட பிரதான தலையங்கம் தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் பாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது பாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதை பற்றி நான் தொடர்ச்சியாக பிரசங்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம் അറിവാനങ്ങൾ പിതാവേ മക്ക സോസ്ത്രം പരലോകത്തിനേവനേ മക്ക സോസ്ത്രം ഉമ്മയ കുമാാരൻ ജേസു കൃസ്തു പലിയാ സിലുവേലി ഒപ്പിക്കൊടുത്ത് അവരുടെ വിലേറപ്പെട്ട രൂപ നിറങ്ങളെ മീട്ടിക്കൊണ്ടീർ അതക്കാർ എൻ്റെ സോസ്ത്രം പിതാവേ എൻ സഹോദര സഹോദരികൾ ഇതിനെ കേട്ടു കൊണ്ടിരിക്കും എന്നുടേയ നമ്പർ മറ്റും യാരാർന്നാലും എല്ലോരെയും തേവറിയ വേണമെന്നും അഭി அபிஷோகிக்க வேணுமென்றும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தேவையில் கொடுத்தள்ள வேணுமென்றும் மாசையில் வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன்

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிற விசுவாசத்தை திசை திருப்பி வேறொரு விசுவாசத்துக்கு திசை திருப்பும் பொழுது அத்தகைய விசுவாசம் வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லி ஒன்று யோவான் அஞ்சு பதினாறில் பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலம் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார் அப்போ ஒரு பொழுதும் பரிசு தாவியானவர் தான் உருவாக்கின பிரமாணத்தை மாறுவதே கிடையாது ஏனென்றால் தேவன் வந்து பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறபடியினால் அவர் எதனையும் திருப்பி செய்ய வேண்டிய அவசரம் அவருக்கு இல்லை பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார் அவர் பிரமாணத்தை உருவாக்கினால் அந்த பிரமாணம் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமாகும் தோமர் எட்டு ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்களை பாவ மரணம் என்ற பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கித்தே என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது திருப்பி மறுபடியும் சொல்கிறேன் என்ன மாதிரி என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பாவ மரணம் என்பதன் பெருமா திருப்பி மறுபடியும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனே ஈவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டேன் என்று சொல்லப்பட்டு கிடக்கு அப்போ பவுலா போஸ்திரர் சொல்லியிருக்கிறார் அந்த ஜீவனுடைய ஆவியின் தான் விடுதலை ஆனேன் அப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்றால் என்ன கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே இவனுடைய ஆவியின் பிரமாணமாகும் அப்போ போராட்டம் செய்யும் கிறிஸ்தவர்கள் தமக்கு கிடைத்த பரிசுத்தமான தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கிற விசுவாசத்தை விட்டு வேறொன்றுக்கு திசை திருப்பும் பொழுது பரிசுத்தாவியானவர் இவர்களுக்கு உதவி செய்யாததினால் ஏன் உதவி செய்யவில்லை அவர்கள் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கிற படியினால் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யவில்லை அப்போ உதவி செய்யாததுனால் இவர்கள் தம்முடைய சுயபலத்தையே நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யவில்லையா இருந்தால் நாம் தவிர்க்க முடியாமல் நம்முடைய சுயபலத்தை நாடுவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய சுயபலம் அந்த பாவத்தை வெல்லுவதற்கு போதாது அப்போ கிறிஸ்தவர்களுடைய சுயபலத்தை அந்த பாவத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போமானால் அந்த பாவத்தினுடைய பலத்துக்கு அது சமமானது அல்ல இதன் நிமித்தம் அந்த பாவம் அவர்களை மேற்கொள்ளும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒருபொழுதும் வேற போவதில்லை என்பதை ஏழு பதினைஞ்சில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக நமக்கு அப்ப நற்கிரியகளை பிரமாணங்கள் ஆக்குவதும் சுயபலத்தினால் தேவனுடைய பிரமாணங்களை செய்ய முடியாதிருந்தும் அதனை செய்ய முயற்சிப்பதும் பாவ செயல்களில் இருந்து விடுதலை வர சுயபலத்தை நாடுவதும் சிந்தையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படியாயின் நற்கிரியகளை செய்வது தவறோ என்ற சிந்தனை அந்த கேள்வி அதிகமான கிறிஸ்தவர்களிடமிருந்து வருகிறது நற்கிரியகளை செய்கிறது தவறு ஒரு பொழுதும் தவறில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் சரியான விசுவாசம் அல்லது பொருத்தமான விசுவாசம் இருக்குமாயின் பொருத்தமான நற்கிரியகள் நிச்சயமாக இருக்கும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நற்கிரியகளை செய்வது தவறல்ல ஆனால் பொருத்தமான விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த நற்கிரியர்கள் பொருத்தமான நற்கிரியைகள் நிச்சயமாக நம்மளத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை எபேசிய பத்தில் பவுல போஸ்டர் சொல்லியிருக்கிறார் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அது மட்டுமல்ல இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு கூறியிருக்கிறார் யாக்கோபு சென்று இருபதில் வீணான மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன் ஜாக்கோபு ரெண்டு இருபதுல வீணான மனுஷனே இல்லாத விசுவாசம் செத்தவென்று நீ அறிய வேண்டுமோ இப்படி இருக்க அநேக கிறிஸ்தவர்கள் தாம் செய்யும் நற்கிரியகளை பிரமாணங்களாக்கி அவற்றை விசுவாசித்து அதன் மூலமாக தேவ நீதியையும் பரிசுத்தையும் பெற முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அறிய வேண்டியது என்னவெனில் நற்கிரியகள் கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசித்ததனால் ஏற்பட்ட பிரதி பலன்களே தவிர நற்கிரியர்கள் விசுவாசம் அல்ல என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காமல் வேறு ஏதனிலும் விசுவாசத்தை திசை திருப்புவது சிந்தை எனப்படும் பவலப்போ சிலர் இது பற்றி டோமத் எட்டு ஆறு எட்டில் சொல்லியிருக்கிறோம் பார்ப்போம் மாம்ச சிந்த மரணம் ஆவியின் சிந்தையோ சமாதானமுமாம் அப்படி என்றால் மாம்ச சிந்த தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என கூறியிருக்கிறார் அப்போ தெளிவாக இங்கே அடி கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் மாம்ச சிந்தைக்கு உட்பட்டவர்கள் சுயபலத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் மீது அவர் தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார் என்பது தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் விசுவாசத்தை கௌரவிக்கிறாரே தவிர சுயபலத்தையோ சுயநீதியையோ அவர் கௌரவிக்கிறது இல்லை அப்போ போராட்டம் நடத்தும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மனவார விரும்புகிறார்கள் இவர்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இவர்கள் மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் தம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்படும் தோல்வி வெறும் வேதனையை அவர்களுக்கு கொடுக்கிறது அப்போ கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் அறியாததினால் தொடர்ச்சியாக அவர்கள் தவறுகிறார்கள் இதன் நிமித்தம் அவர்களுடைய போராட்டம் உச்ச நிலையை அடைகிறது உச்ச நிலைமைக்கு சென்ற பவுல் அப்போஸ்தலர் டோமர் ஏழு இருபத்தி நாலில் டோமர் ஏழு இருபத்தி நாலில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர் உச்சம் உச்சகட்டம் என்ன உச்சகட்டம் வந்து போராட்டத்தின் உச்ச நிலைமையில வேதனையின் மத்தியில் டோமர் ஏழு இருபத்தி நாலில் பவுல் அப்போத்தில் சொல்லியிருக்கிறத அநேகமான கிறிஸ்தவர்கள் இப்போ சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் என்னென்று சொன்னால் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று என்ன விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர்கள் அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரியாக சொல்லி கொண்டிருப்பதை நான் அறிவேன் அப்போ அதற்கு அவர்கள் இன்னும் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்து வேதனைகளை அனுபவித்தார் நாமும் அப்படி அனுபவிப்பதே கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு அவர்கள் முடிவு கட்டி இருக்கிறார்கள் அப்போ இந்த போராட்டத்தில் வாழும் கிறிஸ்தவர்கள் தோல்விக்கு மேலே தோல்வி அடைந்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்னென்றால் கிறிஸ்து வேதனைகளை அனுபவித்தார் நாமம் அப்படி வேதனைகளை அனுபவிப்பது அனுபவிப்பதுதான் பொருத்தமானது என்று அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் சிலர் கிறிஸ்துவ விட்டு விலகி சென்றுள்ளனர் ஆனால் அவர்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் அவர் பாடுபட்டது போல நாமும் பாடுபட வேண்டும் கிறிஸ்துவின் சிலுவையினால் நமக்கு என்ன பிரயோசனம் என்ற கேள்வியை அந்த கிறிஸ்தவர்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இதனை கிறிஸ்தவர்கள் சிந்திப்பதாக இல்லை சிந்திப்பார்களாயின் அவர்கள் தேவனிடத்துக்கு சென்று அருமையான பிதாவே பரிபூரணமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேணும் என்று சொல்லி முடிய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவே தேவரே எங்களுக்கு தந்திருக்கிறீரே யோவான் பத்து பத்துலையும் நீர் பரிபூரணமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நீர் உறுதியாக இருக்கிறீரே அப்படி இருக்க எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த போராட்டம் என்ன நான் ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு தவறுவதை என்ன காரணத்துக்காக நான் தவறுகிறேன் அருமையான பிதாவே தேவரீர் எனக்கு அதனை சொல்லித்தர வேணும் என்றும் தெளிவான முறையில் நான் அதை அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் இனிமேல் தவறாதபடிக்கு தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்யாதபடி இருப்பதற்கு எனக்கு போதிய ஆலோசனை தேவரில் தந்த வேணும் என்று என் கதிராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு கிறிஸ்தவன் பண்ணுவானா இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் வந்து இந்த மாதிரியே நீ கிறிஸ்துவை பின்பற்ற வேணும் எந்த மாதிரியாக வேத வார்த்தையில் இருக்கிறபடியே நீ அவரை பின்பற்ற வேணும் வேத வார்த்தை என்ன சொல்கிறது யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு என்ன சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க முன் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த சத்தியம் என சொல்லப்படும் பொழுது ஏசு கிறிஸ்துவை நீங்கள் அறிவீர்கள் அந்த இயேசு கிறிஸ்து ஆர் அவர் என்னத்துக்கு வந்தார் அவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து அவர் சிலுவையில் செய்து முடித்த நன்மைகள் எல்லாம் அவற்றையும் மறைந்து அதை உணர்ந்து அதனை தொடர்ச்சியாக விசுவாசிப்பீர்களாக இருந்தால் அந்த பாவத்தில் இருந்து பாவத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியுமென்று சொல்லி தெளிவாக டோமர் ஆறு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரோமர் ஆறு பதினாலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ள வேணும் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருவைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் கிருவைக்கு கீழ்பட்டிருக்க வேணும் கிருபைன்றது தேவனால தரப்படுகிற நன்மைகள் அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்ததனால நமக்கு கிடைக்கிற சகல நன்மைகளுக்கும் பெயர் கிருபை அப்போ ஆறால் அது தரப்படுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால தான் அந்த கிருபை நமக்கு தரப்படுகிறது அந்த நன்மைகள் முழுக்க நமக்கு தரப்படுகிறது அப்போ அந்த நன்மைகள் சிலுவையின் மூலம் நமக்கு கிடைக்கிறது அப்ப சிலுவையை பற்றிய விசுவாசத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் சிலுவையில் நல்ல முறையில் நாங்கள் அறிந்து அதனை தொடர்ந்து நாம் விசுவாசிப்போமாய் இருந்தால் நிச்சயமாக பாவ சுபாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும் என்ற உறுதிப்பாடு ரோமர் ஆறு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோவான் எட்டு முப்பத்திரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோவான் எட்டு முப்பத்தாறில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தியிருந்தார் பவுலா போஸ்தலர் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன மாறிதால் அப்போ கிறிஸ்தவர்கள் எந்த இடத்துல ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும் அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவனிடத்தில் பிரச்சினை ஏற்பட்டு அந்த பிரச்சனையை பிரச்சினை அவர்களை மேற்கொள்ளுகிறதையும் மாம்சத்தின் கிரியர்கள் இடவிடாமல் அவர்களை மேற்கொள்ளுகிறதையும் தொடர்ச்சியாக அவர்கள் தேவனுக்கு பாவம் செய்கிறதையும் மறந்து என்னுடைய பல நாள் ஒரு பிரயோசனமும் இல்லை எனக்கு இது என்ன என்று தெரியாது நான் என் தேவனிட்ட போவோம் என்று சொல்லி மனுஷன் தேவனிட்ட போக வேணும் என்பதையே தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவனிடத்தில் போவதற்கு அவர்கள் தயாராக இல்லை இதனால நிலைமை இன்னும் சங்கடமாகிறது நிலைமை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப முதல் செய்ய வேண்டிய அளவில் கிறிஸ்தவர்கள் செய்கிற பிள்ளை நம்ம தவறு என்று சொன்னால் தேவனிடத்தில் போக வேணும் தேவனிடத்தில் போய் தன்னுடைய பிரச்சினையை அவருக்கு சமர்ப்பித்து தான் செய்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி அதற்கு மன்னிப்பு கோரி அவர்கிட்ட இருந்து உதவியை நாம் பரவேணும் அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவனிடத்தில் போகிறது இல்லை அதற்கு பதிலாக அவர்கள் போதகர்களிடத்தில் போ போதர்களிடத்த போகிறது தவறு என்று சொல்லவில்லை

பாவ சுபாவத்தின் நிமித்தான் மாம்சத்தின் கிரியைகள் மனுஷனை மேற்கொள்ளுகிறது என்ற சத்தியத்தை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிற அநேகமானவர்கள் ஒரு வெகு சிலரை தவிர அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு பாவ சுபாவம் என்றால் என்னன்றதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் ஆனபடியால் சரியான ஆலோசனை அவர்கள் கொடுக்க முடியாமல் இருக்கிறது அப்ப நாம் திருப்பி திருப்பி போதார்கள் நம்பிக்கை வைத்து போதைகளிடம் போய் போகும்பொழுது அவர்கள் தங்களுக்கு தெரிந்த ஆலோசனை சொல்கிறார்களே தவிர என்பதை அவர்கள் தேடுகிறது சொல்லுகிறதும் இல்லை அப்ப நிலைமை அப்ப நிலைமை நாளுக்கு நாள் சங்கடமாகிறது அப்ப தேவனிடத்தில் நாம் போக வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று என்ன காரணத்துக்காக நாம் தேவனிடத்தில் போக வேண்டும் അതാവത് പോകില്ലേണ്ട ഒരു ഉണ്മയ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேணும் போதகர் எனக்காக சிலுவை சிலுவையில் தொங்கவில்லை என்பதையும் போதகர் எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தவில்லை என்பதையும் அப்படி போதகர் சிலுவையில் இரத்தம் சிந்தினாலும் அந்த பலியை தேவன் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற உண்மையையும் அறிந்து கொண்டு போதகரால் தீர்வு தர முடியாமல் இருக்கிற நேரத்தில் நேரடியாக அப்போ தீர்வு தர முடியாமல் இருக்கிற நேரத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு காலமும் ஆடிக்கடி ஆடிக்கடி தேவனிடத்தில் போய் தன் பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனைக்கு தேவனுடைய தீர்வு என்ன என்று சொன்னால் ஒரு வாக்கினவர் தம் குமாரனை அனும இந்த பூலோகத்துக்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவை ஒப்பு கொடுத்தவர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினவர் குமாரனை அனுப்பி எல்லாவற்றையும் நம்முடைய மீட்புக்காக சிறு செய்து முடித்தவர் நமக்கு ஆலோசனை சொல்லாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறதற்கு ஆலோசனை சொல்லாமல் இருப்பாரோ என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அப்போ அவன் உடனடியாக தன் பிரச்சனைகளை தேவனிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டாம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படி போகவில்லையா இருந்தால் அவன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறான் ஏனென்றால் அது மெத்தேயும் பதினொன்று இருபத்தி எட்டு முப்பதுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாம் நம்முடைய பிரச்சனைகளை போதகரிடம் எடுத்து சென்று போதகருடைய ஆலோசனின் மட்டும்தான் நான் நடக்க என்ற சிந்தனை அநேகமான கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது அநேகமான கிறிஸ்தவர்கள் போதகர்களை நம்பி அவர்களுடைய ஆலோசனைகளை நம்பி அவர்களுடைய தவறான ஆலோசனைகளை நம்பி மாம்சத்தின் கிரியகளனாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த விதமான அந்த விதமான அணுகுமுறை வேத வாக்கியத்துக்கு முற்று முழுதும் விரோதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் மெத்தேயும் பதினொன்று இருபத்தெட்டு முப்பதில் வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் மெத்தேயும் பதினொண்டு என்ன சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கரவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என்று இலகுவாயும் இருக்கிறது அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் மாம்சத்தின் கிரியகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டு தேவனுக்கு எதிராக தொடர்ச்சியாக பாவச் செயல்களில் ஈடுபட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இனியும் தொடர்ந்து போதகர்களை மட்டும் நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னென்று சொன்னால் அப்படிப்பட்ட செய்கை அப்படிப்பட்ட அணுகுமுறை வேத வார்த்தைக்கு முற்று முழுதும் விரோதமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் பாவ சுபாவம் ஆக்கிரமித்திருக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாலம் சுமக்க வேண்டி வரும் அப்போ வருத்தப்பட்டு பாலம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் வேறு ஒரு இடமும் நீங்கள் போகக்கூடாது போதகரிடத்தில் நீங்கள் போக வேண்டிய அவசரம் இல்லை அதுக்காக போதகரை எதிர்க்க வேண்டிய அவசரமும் இல்லை போதகருக்கு சத்தியம் தெரியாதபடியினால் பொருத்தமான ஆலோசனை அவர் கொடு முடியாமல் இருக்கிறார் ஆனபடியால் உடனடியாக நாம் செல்ல வேண்டியதுங்க தேவனிடத்தில் போய் அவரிடத்தில் நாங்கள் நம்முடைய முறைப்பாட்டை செய்வோமா இருந்தால் அதை நான் கவனத்துக்கு எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி மெத்தேயு பதினொன்று இருபத்தெட்டு முப்பதில் நம்முடைய ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னால் தென்ட்டு விஷயத்தை நாம் செய்ய வேணும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு என்ன சொல்லப்பட்டு கிடக்கு நீங்கள் என்னிடத்துல வரவானும் நான் சாந்தம் உள்ளவராக இருக்கிறேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்னிடத்தில் நீங்கள் வர வேணும் என்னிடத்தில் வந்து ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்ய வேணும் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கு இது ரெண்டும் தான் நீங்கள் செய்ய வேண்டியது சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டியது என்னிடத்தில் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டியது நான் சிலுவைக்கு போய் செய்து முடித்து என்னுடைய பலியை பற்றி அந்த பலியோடு உங்களுடைய தொடர்பு என்ன என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டையும் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழப்பாறுதல் கிடைக்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பவுனா போஸ்தலர் வந்து போதகர் இடத்துல போய் யாராடி சிநேதர்களிடத்தில் போய் தன்னுடைய நேரத்தை அவர் மினக்கடுத்த விருப்பம் இல்லை அவர் மாம்சத்தின் கிரியர்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நேரம் அவர் தோமர்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த யார் விடுதலை ஆக்குவார் என புலம்பி பதில் கிடைத்த உடனே நம்முடைய கதராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன் நம்முடைய கதராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன் என கூறி கூறியிருப்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அது மட்டுமல்ல தேவனை அறிந்தும் அவருடைய வழிகளை அறியாமல் இருப்பவர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் அழைப்பு தெளிவாக இருக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே உங்களுடைய சுய முயற்சியினாலே தரிசிப்பை பெற முயற்சி வர்களே அது முடியாத விஷயம் நான் தான் தட்சிப்பை கொடுப்பது நான் தான் மனுஷனுக்கு விடுதலை கொடுப்பது வேறு ஒருவராலும் விடுதலை கொடுக்க முடியாது இந்த உண்மை அறிந்து நீங்கள் என்னிடத்தில் திரும்ப வேணும் என்னிடத்தில் திரும்புவதன் மூலமே நீங்கள் விடுதலை அடைய முடியும் என்று சொல்லி மேத்தேயும் பதினொன்று இருபத்தெட்டு முப்பதுல ஆண்டவர் சொன்னதை மட்டுமல்ல செய்ய வேண்டியது என்ன என்றும் தள்ளி தெளிவாக இருக்கிறார் நேரம் சமீபமாகிவிட்டது அடுத்த செய்தியில் விபரமாக பார்ப்போம் அதுவரைக்கும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவன் நாமத்தில் பரிசுத்த பிதாவே ஆமேன் அந்த ஆமேன் அந்த ஆமேன் ஹாலலூயா இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டுமென்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டூ ஃபோர் மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் பால் பாலபாஸ்கரன் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்